ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா, கேழ்வரகு இனிப்பு உருண்டை. இந்த கேழ்வரகு இனிப்பு உருண்டை பண்றதுக்கு தேவையான டிஷ் என்ன அப்படி இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு இது 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்வீட் செய்யறதுனால அந்த ஸ்வீட் எடுத்து காட்டணுன்றதுக்காக ஃபர்ஸ்டே நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தென் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, வேர்க்கடலை வந்து வறுத்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, கேழ்வரகு மாவை வந்து என்ன பண்ண போறேன்னா, சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி என்ன பண்ணிக்கோங்கன்னா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு என்ன பண்ணி, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு 2 பால்ஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெய் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுங்கள், இந்த பால்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்படி தட்டிக்கோங்க, அடை மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. சைடில் வந்து உங்களுக்கு தோசை தவா வச்சுருக்கோம் அடுப்பில், அது ஹீட் ஆகட்டும். இப்போ தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இந்த அடை மாவை எடுத்து என்ன பண்ணலான்னா, அதில் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த அடை வந்து தட்டியாச்சு, உங்களுக்கு இந்த தவாவில் எடுத்து போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இது ஷேப் இல்லைன்னு பார்க்காதீங்க. இதை வந்து நம்ம வந்து உதிர்த்து போட்டு தான் என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் வந்து போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சுற்றி வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, விட்டுக்கோங்க. இப்போ இது 1 சைடு வெந்துருச்சு, இதை திருப்பி போட போகிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல ஹெல்தி டிஷ். உங்களுக்கு இதில் வெல்லம் தென் கிரவுண்ட்நட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு மாவு இதெல்லாம் போட்டு நெய் எல்லாம் சுற்றி விடுறதுனால ரொம்பவே உங்களுக்கு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இது இங்கே வேகட்டும், சைடில் வந்து அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் வேர்க்கடலையை வந்து இதில் போட்டுக்கிறேன். தென் வந்து அது கூட வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் வந்து வெல்லம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி என்ன பண்ணலான்னா, மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பதத்துக்கு வந்து கொஞ்சம் கரக்கரன்னு வந்து அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த அடை தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 பால்ஸு, அதை என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி சின்ன சின்னதாக என்ன பண்ணிக்கோங்க, உதிர்த்து போட்டுக்கோங்க. மாதிரி சின்ன சின்னதாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த அடையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை என்ன பண்ணுங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் மிக்சியில் போட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் விட்டு விட்டு என்ன பண்ணுங்கன்னா, அரைச்சிருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் ஒரு பவுலில் என்ன பண்ணலான்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பதம் வர வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா, சும்மா ரொம்ப நேரம் நீங்கள் இதில் மிக்சரில் போட வேண்டாம், போட்டு எடுத்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை என்ன பண்ணிக்கோங்கன்னா, உருட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டுற பதம் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை என்ன பண்ணிக்கோங்க, உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைங்க எல்லாமே ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் மீதி உள்ளதையும் உங்களுக்கு வந்து பால்ஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளோட கேழ்வரகு இனிப்பு உருண்டை ரெடி.
இப்போ இந்த டிஷ் நீங்களும் என்ன பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.